நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேக்ரட் ஹார்ட் ஷ்ரைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர. இயேசுவை அன்பானவர்களே, இன்று குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். புனித வாரத்தின் தொடக்கமாகவும் நுழைவு வாயிலாகவும் குருத்து ஞாயிறு அமைகிறது. தாவீது மகனுக்கு ஓசனா வழக்கங்களோடும் வலிவ கிளைகளில் கைகளிலே ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமிற்கு வீரப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அத்தகைய நாளை நினைவு கூறும் என்று நாமும் குறுந்தோலைகளை உயர்த்தி கொண்டு பவனியில் பங்கெடுக்க இருக்கின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்காது. இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்தும் ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம். அப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இந்த திருவழிபாட்டில் பங்கெடுப்போம். இத்திருபவனியின் வழியாக இயேசுவோடு கல்வாரிக்கு பயணமாகும். யாவியாரின் பெயராவலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் துவியாவியாரின் துறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறரன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்தபின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். உயர்த்தி பிடிப்போம். வாசகம் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1-10. இயேசு தம் சீடரோடு ஒலிவமலை அருகில் உள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்து எருசலேமை நெருங்கிய பொழுது இரு சீடர்களை அனுப்பி, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம்
ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை இதை அவர் உடனே திருப்பி இங்கே அனுப்பி விடுவார் என்று சொல்லுங்கள் என்றார் அவர்கள் சென்று ஒரு வீட்டு வாயிலுக்கு வெளியே தெருவில் ஒரு கழுதை குட்டியை கட்டி வைத்திருப்பதை கண்டு அதை அவிழ்த்து கொண்டிருக்கையில் அங்கே நின்று கொண்டிருந்த சிலர் அவர்களிடம் என்ன செய்கிறீர்கள் கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்களே என்று கேட்டனர் அவர்கள் இயேசு தங்களுக்கு கூறியபடியே சொல்ல அங்கு நின்றவர்களும் போகவிட்டனர் பிறகு அக்கழுதை குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் மேலுடைகளை போட அவர் அதன் மீது அமர்ந்தார் பலர் தங்களுடைய மேலுடைகளையும் வேறு சிலர் வயல்வெளிகளில் வெட்டிய இலைத்தழைகளையும் வழியில் பரப்பினர் முன்னேயும் பின்னேயும் சென்றவர்கள் ஹோசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பேர் போற்ற பெறுக வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக உன்னதத்தில் ஹோசானா என்று ஆர்ப்பரித்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இஸ்ரேலுக்குள்
கொண்டிருப்பது Sacred Heart Shrine Egmore YouTube சேனல். இதயத்தின் நேசம் இல்லம் எங்கும் மலர.